ஆதியாகமும் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். எலியேசர வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ என்று அறியும்படி அப்படியே மௌனமாக இருக்கிறான். ஆபிரகாமுக்கு ஒரே ஆசை, இந்த கானானியர் மத்தியில் என் பிள்ளைக்கு பெண் எடுத்துடக்கூடாது, சொந்தத்தில் எடுக்கணுன்ற ரொம்ப ஆசை. அதனால் அந்நியர் இடத்துல போகாமல் எலியேசரை கூப்பிட்டு, எப்பா என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளையை பார்த்துட்டு வா, தேவ சித்தத்தின்படி பிள்ளையை பார்த்துவான்னு தொடையின் கீழே கையை வைத்து ஆணையிட்டு கொடு என்று சொன்ன உடனே அவனும் ஆணையிட்டு புறப்பட்டு போனான். ஆனால் போகிற வழியெல்லாம் ஜபந்தான் அவனுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஜபிக்கிறான். அப்போ ரெபேக்காவை பார்க்குறான். அதுக்கு முன்னாடி சொல்கிறான், ஆண்டவரே ஒட்டகங்களுக்கு வார்க்கிறேன் என்று சொல்லுகிறவள் எனக்கு மாத்திரம் இல்லை, என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் அந்த பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு நினச்சிட்டு போகிறான். அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கும் கொடுக்குறான், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று வார்க்கிறான். இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை. இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கும்படி கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்தானா, மௌனமாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலம், ரெபேக்கால் ஒரு எதிர்காலம், ஈசாக்குக்கு ஒரு எதிர்காலம், சரியா? அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய ஊழியத்தினுடைய எதிர்காலம், உங்களுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலம், உங்கள் வேலையின் எதிர்காலம், உங்களுடைய படிப்பின் எதிர்காலம், கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கணும்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காரியத்தில் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாரோ இல்லை என்று அறியும்படி எப்படி எலியேசர் மௌனமாக இருந்தானோ நீங்களும் மௌனமா இருங்க. உங்க எதிர்காலம் உங்களை தேடி கர்த்தர் கொண்டு வருவார். கைத்தட்டி கர்த்தரை மயம்படுத்துங்க. ஈசாக்கு அங்க நம்மால் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு 24:61. ஆனால் ரெபேக்காலோ அவனை தேடி போனான். அப்படிதான் இருக்கு. உங்க எதிர்காலம் உங்களை நோக்கி வரணும். தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான தகப்பன் தாயே, என் சகோதர சகோதரிகள், என் கண்மணி பிள்ளைகளே, உங்கள் படிப்புக்குரிய எதிர்காலம், உங்களுடைய சரீரத்துக்குரிய எதிர்காலம், உங்களுடைய வேலை, உங்கள் பிஸ்னஸ்க்குரிய எதிர்காலம், என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குல்ல, என்ன இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது, என்ன தேவ சித்தம் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் நடக்குமோ என்று பார்க்கும்படி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் எதிர்காலம் உங்களை தேடி வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு செய்து வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்றால் ப்ளீஸ் கீப் குவைட், ஸ்டே, கீப் குவைட், அமைதியாக இருந்துருங்க, மௌனமாக இருந்துருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். அப்படியே நீங்கள் அழப்பிடக்கூடாது. எலியேசரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட பதட்டமே இருக்காது. ஐயோ அந்த பிள்ளை பெயர்வாளா, இல்லை இல்லை, கர்த்தருக்கு இஷ்டமாக இருந்தா கர்த்தர் என் எஜமானின் மகனுக்கு இது யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா மௌனமாக இருப்போம், மௌனமாக இருப்போம். அந்த மௌனமாக இருக்கிற காலத்தில் தான் நம்ம சில நேரம் ஓவராக பிரயாசப்படுறோம், ஓவராக பண்ணுறோன்னு. என்னத்தையாவது அங்கே போக இங்கே போக, மண்டையை கொடுக்க கொண்டையை கொடுக்க, தீர்க்க தரிசனத்தை கேட்க, என்னத்தையாவது வாயை விட்டு அலப்பி பேசி அவிசுவாசமாக பேசி துக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏதோ மிஞ்சின பாரத்தை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு ஆகுறதே இல்லை. அல்லையிலேயே சொல்லுங்கள், எப்ரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது? பாரமான யாவற்றையும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்களேன். ஏன் நீங்கள் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக சுமி தூக்கி சுமந்துக்கிட்டே அலையிறீங்க? பாட்டு மட்டும் போடுறோம், எனக்காக யாவும் செய்து முடிக்கும். ஏய் கொஞ்சம் மௌனமாக இருங்க, அமைதியாக இருங்க, செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சார், 2 ராஜாக்கள் 18:36. ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். சத்துரு இந்த சண்டைக்கு இழுப்பான் தெரியுமா, நம்ம அமைதியா இருந்தாலும்
வா போட்டு பார்த்துருமாடா அப்படின்னு சொல்லி இழுப்பாம இங்கே பாருங்க. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது. இந்த ரப்சாப்கே பாருங்களேன், அசீரிய ராஜா எசேக்கியா வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பலப்படுத்திட்டு இருக்கிறான். ஆனால் அங்கிட்டு பிசாசு வசா வளமா பல வார்த்தை பேசுகிறான். ஆனால் ஜனங்கள்கிட்ட அசீரிய ராஜா சொல்லிட்டான், எசேக்கியா சொல்லிட்டாரு எதுவுமே பேசாதீங்க. அவன் என்ன பேசினாலும் என்ன செய்யாதீங்க, மறு உத்தரவே கொடுக்காதீங்க, மௌனமாக இருங்க. அப்படி தான் ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அதான் ரப்சாக்கவே என்ன சொன்னான், அலங்கத்தில் இருக்கிறவர்களையும் அழட்டி கொண்டே இருந்தான், அசர பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் சத்துரு. சில நேரம் பிசாசு நம்மளை பேசி பேசி இழுப்பான் வம்புக்கு. போயிடாதீங்க, அமைதியாக இருங்க. கத்தர் ஒரு தூதனை அனுப்பி 180,000 அசீரியரின் பாளையத்தில் விழுந்து போகும்படி கத்தர் அவர்களுக்காக யாவையும் செய்து யுத்தத்தை பண்ணி முடித்தார். நீங்கள் பேசிடாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆமாம், இந்த கோட்டுக்குள்ளே வந்துடுறேன், பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்பா. போயிடாதீங்க, உங்கள் எல்லையை விட்டு உள்ளே போயிடாதீங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், மௌனமாக இருங்க. ஆமேன். ஆமாம் ஆமாம். 2 Samuel 13:20 2 Samuel 13:20 அப்பொழுது அவன் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்பொழுது என் சகோதரியே நீ மௌனமாயிரு. எனக்கு இந்த அப்சலோம் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் மாத்திரம் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்சலோம். ஏன்னா யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள் அங்கே தீனால் வந்து தேசத்தை சுற்றி பார்க்க போகும்போது அவள் தீட்டுப்பட்டுட்டா. அங்கே அவன் பார்த்திங்கன்னா, நான் உன் தங்கச்சை கல்யாணம் முடிக்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணவன் தான். ஆனால் சிமியோனும் லேவியும் எழும்பி போய் கொடுமையின் கருவி பட்டயத்தை எடுத்து ஒரே நாள் இரவு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்து காத்துட்ருக்காங்க. வேதனை இருக்கும்போது அவர்களை போய் இவர்கள் ஒரே நாளில் எல்லாரையும் புருஷர்களையும் வெட்டி போட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்கிறான், நாம் சிறிய கூட்டம், ஏண்டா என் வாசனையை கெடுத்து போட்டீங்க, தகப்பன் வாசனையை கெடுத்துட்டீங்களேன்னு அழுகிறார். அமைதியாக இருக்க மாட்டிங்களாடா, மௌனமாக இருக்க மாட்டிங்களாடா அப்படின்னு சொன்னவர் யாக்கோபு. ஆனால் தாவீதின் வாசனையை கெடுக்காமல் இருந்தவன் அப்சலோம். அப்சலோம் நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, தூங்கிருக்கலாம், அவ்வளவு மௌனமாகும். உடனே தங்கச்சியை கூப்பிட்டு, தங்கச்சி அமைதியாக இருமா, மௌனமாயிரு, அவனுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே என்றான். அப்படியே தாமா தன் சகோதரனாகி அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தான். நீ மௌனமாக மட்டும் இருடின்ட்டான். எவ்வளோ அழகா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறான் பாருங்க. இன்றைக்கெல்லாம் சில சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சிலருக்கு ஆள் இல்லை. வா, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம், கேட்டுட்டு வந்துடுவோம். கல்யாணம் முடித்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க, நான் ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம் முடித்து நம்ம வீட்டில் இருக்கிற மகளை கல்யாணம் முடித்து கொடுத்துட்டா மௌனமாக இருக்க பழகணும் பெண்ணை பெற்றவங்க. ஆமென் சொல்லுங்கள். கீப் குவைட். கல்யாணம் முடிக்கும் வரைக்கு குடிக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணி பிள்ளையை கொடுங்க. பிரச்சனைலாம் வரதான் செய்யும், அப்பப்போ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதில் போய் நீங்கள் போய் மூக்கை முளைச்சிட்டு, ஏழை என் மகளை எப்படா தொல்லாம எப்படும், இந்த வேலையே ஆகாது, இந்த செங்கலை பிரிச்சுக்கிட்டு ஆணியை பிடுங்கிட்டு இருக்கிற வேலையே ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். மௌனமாக இருக்கணும் அப்சலோம். பாருங்கள், ஃபேமிலியில் எவ்வளவு சகோதரிய பேசாதம்மா, மௌனமாக இரு, நல்ல ஆலோசனை கொடுங்க பிள்ளைக்கு, போய் நீ போய் நல்லா காடுவோம் மாவீர. குத்தி விடக்கூடாது, குத்தி விட்டிங்களா உங்களை கத்தர் குத்திடுவார். விளையாட்டு பண்ணுறீங்களா? கல்யாணம் முடிச்சு பிள்ளைய கொடுத்தா ஸ்தோத்திரம். உங்கள் மக பல காரியத்தை வந்து மண்டையில் போட்டு குப்பையை மாதிரி போடுவாங்க. ஸ்தோத்திரம் ஜோமுன்னும்பா, கத்திர ஸ்தோத்திரம் ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அதோட இருக்கணுமே தவிர, நான் வாரேம்மா, எட்டு வண்டிய 1, 2, 3 பார்த்துருவோம். என்னத்தை பார்க்க புரிய தெரியாம தான் கேட்கேன். மரியாதை ஃபேமிலியில் அதெல்லாம் பழகுங்க, மாப்பிள்ளை மரியாதையை அந்த இதெல்லாம் பழகுங்க. நம்ம பிள்ளைகள்
நான் ஒரு காரியத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சர்ச்சில் இனிமேல் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிற உடனே வாங்க கல்யாணம் முடிச்சிடலாம் செய்ய போகிறதில்ல, பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணம் முடிக்க போகிறவங்களை உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியாக ஒரு த்ரீ வீக்ஸ் கவுன்சிலிங் ஆஃப்டர் ஒன்லி மேரேஜ் இங்கே நடத்தப்படும். அதுக்காக ஒரு தேவ மனுஷர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு எப்படி செய்யலாம், நீங்கள் வர முடியுமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். சும்மா தூக்கி தூக்கி வந்து கல்யாணம் உட்காந்து பேசி எல்லாத்தையும் முடித்து கவுன்சிலிங் கொடுக்குறத வேதத்தின்படி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் கத்தர் பார்த்துக்கிட்டோம். என்ன நம்மளால் நம்ம செய்கிறது செய்வோம். மௌனமாக இருப்பீங்களா? யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.